கொரோனா எதிரொலியின் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் வாகன கடன்களை கட்ட 6 மாத காலம் அவகாசம் வேண்டி அரசிற்கு கோரிக்கை விடுத்த ஓட்டுநர்கள். கொரோனா எதிரொலியின் காரணமாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா வாகனங்களையும் நிறுத்த உள்ளதாக கோவை மாவட்ட அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக டெம்போ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் புவலேந்திரன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது கூறுகையில், கொரோனா பாதிப்பால் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாகவும் இதனால் சுற்றுலா வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கிடையே அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க சுற்றுலா வாகனங்களும் நிறுத்தப்படுவதால் கோவை மாவட்டத்தில் மட்டும் 10,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி இருப்பதாகவும், மீன்பிடி தடை காலத்தில் அரசு மீனவர்களுக்கு நிவாரணங்களை தருவது போல சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கும் நிவாரணங்களை அரசு வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும், கொரோனா பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள எங்களுக்கு நாங்கள் வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த 6 மாத கால அவகாசம் வேண்டும் எனவும், சாலை வரியை 6 மாத காலத்திற்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கைகளை அரசுக்கு வைப்பதாக பெட்டியின் பொழுது கூறியுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவை மாவட்ட அனைத்து சங்க சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக இந்த ஒரு கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூட்டத்தில் நம்ம அரசுக்கு சில முக்கியமான கோரிக்கைகளை வந்து எங்களுடைய சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றளவு உலக அளவில் அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பால் நமது இந்தியாவில் எடுக்கப்பட்டு வரும் இந்திய அரசால் எடுக்கப்பட்டு வரும் அரசின் நடவடிக்கைகளை அனைவருமே வரவேற்கின்றோம். மற்றும் இந்திய அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய ஓட்டுநர் சமுதாயம் என்றளவும் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதையும் உறுதி அளித்து கொள்கின்றோம். மற்றும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்களுடைய சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் இந்த கொரோனா வைரஸ் எதிரொலியால் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்று இந்திய அரசு தேசிய பேரிடராக இந்த காலத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது, வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது, தனியார் நிறுவனங்கள் அனைத்துமே மூடப்பட்டுள்ளது. இதனால் வாடகைக்கார் ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தினமும் வந்து ஒரு 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு ஓடிட்டு இருந்த வண்டிகளாம் இன்றைக்கி 100-200 அந்த அளவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால் இதை நம்பி இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்களுக்கு மேலே நம்மளுடைய ஓட்டுநர் தொழிலை சார்ந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதன் வாயிலாக அரசுக்கு எங்களுடைய முக்கியமான ஒரு 3 கோரிக்கைகளை வந்து நாங்கள் கோரிக்கைகளாக வைக்கிறோம். இதில் முதல் கோரிக்கை பார்த்திங்கன்னா, வாகன கடன்களுக்காக நாங்கள் வாங்கின கடன்களை வந்து அரசு 6 மாதம் காலம் நீட்டிப்பு, அதாவது எந்த வித வட்டியும் இல்லாமல் சிபில் ஸ்கோர்ஸ் இது எதுவுமே இல்லாமல் 6 மாத காலம் வந்து நீட்டிட்டு கொடுக்கணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, அரசுக்கு முறையாக நாங்கள் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கட்டி முறையாக தொழில் செஞ்சு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டக்கூடிய டேக்ஸ் சாலை வரி, அதை வந்து முற்றிலுமே விலக்கு தள்ளுபடி செய்து கொடுக்க வேண்டும். மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கு இந்த மீன்பிடி தடை காலத்தில் பார்த்திங்கன்னா அரசு வந்து மீனவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு உதவித்தொகையை வழங்கிட்டுருக்காங்க. அதுபோல் எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு இந்த மாதிரியான உதவித்தொகையை கொடுத்து அரசு உதவிட வேண்டும் என்று எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக கேட்டுக்கொள்கின்றோம்.